நாங்க லாஸ்டா 2014 கம்ப்ளீட் பண்ணமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 39வது பார்க்கணும் போல ஓகேயா 39வது புரியுதா 39 பாப்போம் சேர்வை டீ பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது எவை உண்மையானது உண்மையானவை சேர்வை டீ பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது எவை உண்மையானது உண்மையானவை 2014 39 2014 39வது கேள்வி பாருங்க சொல்றாங்க பின்வரும் சேர்வை பற்றி எது எவை உண்மையானது உண்மையானவை செஞ்சிருந்தா சொல்லிடணும் இதான் சேர்வை சி டபுள் பொண்டோ என்ஹெச் டூ சி டபுள் பொண்டோ என்ஹெச் டூ இங்கே கீழே சி ட்ரிபிள் பொன் சி ஹெச் அப்ப இங்க ட்ரிபிள் பொன் இருக்குது அமில ஐதரசன் இருக்குது ஏமைட் இருக்குது ட்ரிபிள் பொன் இருக்குது அமில ஐதரசன் இருக்குது ஏமைட் இருக்குது ஸோ த்ரீ டைப் ஆஃப் ரியாக்ஷன் நடக்கலாம் ட்ரிபிள் பொண்டுக்குரிய தாக்கம் நடக்கலாம் அமில ஐதரசனுக்குரிய தாக்கம் நடக்கலாம் இல்லாட்டி ஏமைட்டுக்குரிய தாக்கம் நடக்கலாம் மூன்று விதமான தாக்கம் நடக்கலாம் இங்க சொல்றாங்க டீயானது என்ஏஓஎச்சுடன் வெப்பமாக்கப்படும் போது அமோனியாவை விடுவிக்கலாம் அப்ப டீக்கு என்ஏஓஎச் போட்டீங்க என்றா என்ஏஓஎச் போட்டா இதா ஒட்டையும் இங்க ஹெச் பிளஸும் இதுல ஓஎன்ஏ மைனஸும் வந்து சேரும் ஹெச் பிளஸும் ஓஎன்ஏ மைனஸும் வந்து சேரும் வார விளைவு சி டபுள் பொண்டு ஓஎன்ஏ கீழே சி ட்ரிபிள் சக அமோனியா வாயு வரும் சக அமோனியா வாயு வரும் ஏமைட்டோட தாங்க முடியும் என்ஏஓஎச் ஏமைட்டோட தாங்க முடிஞ்சு அமோனியா வாயுவை தரப்போகுது ரெண்டாவது பாருங்க ரெண்டாவது சொல்றாங்க என்ஏஎன்ஹெச் டூவோட அமோனியாவை விடுவிக்குதான் அமோனியாவை விடுவிக்குதான் என்ஏஎன்ஹெச் டூ எங்க தாக்கம் புரியும் அமில ஐதரசன்ல தாக்கம் புரியும் அமில ஐதரசன்ல தாக்கம் புரிகிறார்கள் யாரு ஒன்று என்ஏ சாரி சோடியம் தாக்கம் புரியும் என்ஏஎன்ஹெச் டூ தாக்கம் புரியும் அமோனியம் சேர் சியு டூ சிஎல் டூ தாக்கம் புரியும் அதே மாதிரி ஏஜிஎன்ஓ த்ரீ தாக்கம் புரியும் அமோனியம் சேர் ஏஜிஎன்ஓ த்ரீ இதுதான் அமில ஐதரசனோட நடக்கிற தாக்கம் நாலு விதமான தாக்கம் இருக்குது என்ஏஎன்ஹெச் டூ அமில ஐதரசனோட தாக்கம் புரியும் தாக்கம் புரிந்து வார விளைவு சி ட்ரிபிள் பொன் சி சோடியம் சக என்ஹெச் த்ரீ கேஸ் அமோனியா வாயு வெளியே வரும் அமோனியா வாயு வெளியே வரும் அடுத்தது டீயானது அமோனியம் சேர் ஏஜிஎன்ஓ த்ரீயோட தாக்கம் புரியும் போது வெள்ளி ஆடியாக படுகிறதாம் அமோனியம் சேர் ஏஜிஎன்ஓ த்ரீ அமில ஐதரசன் தாக்கம் அமோனியம் சேர் ஏஜிஎன்ஓ த்ரீ போட்டா வார விளைவு பாருங்க சி டபுள் பொண்டோ என்ஹெச் டூ அமில ஐதரசன்ல தாக்கும் ஏஜி வந்து நிற்கும் ஏஜி வந்து நின்றா என்னன்னா வெண்ணிறவுள் படியும் வெள்ளை நிற உள்படி வள்ளியாடி வரணும் என்றா யாரு வரணும் அல்டிகைட்டுக்கு அல்டிகைட்டுக்கு ஏஜி பிளஸ் என்ஹெச் த்ரீ கார ஊடகத்துல போட்டீங்கன்னா ஏஜி பிளஸ் என்ஹெச் த்ரீ கார ஊடகத்துல போட்டா வாரதுதான் ஆர்சி டபுள் பொண்டோ ஓ மைனஸ் சக ஏஜி இதான் வள்ளியாடி இதான் வள்ளியாடி அல்டிஹைட்டுக்கு ஏஜி பிளஸ் என்ஹெச் த்ரீ போடுறது அதாவது அல்டிஹைட்டையும் கீட்டோனையும் வேறுபடுத்தி இனங்கான்றதுக்கான தாக்கம் தான் இது அல்டிஹைட்டையும் கீட்டோனையும் வேறுபடுத்தி இனங்கான்றதுக்கான தாக்கம் கீட்டோன் என்ன செய்யாது ஒட்சியேற்றம் அடையாது ஏஜி பிளஸ் தாழ்த்தல் அடைஞ்சு இது ஒட்சியேற்றம் அடைய வச்சிருக்குது ஒட்சியேற்றம் அடையணும்ட்டா நான் சொல்லியிருக்கிறேன் ஒட்சியேற்றம் அடைய வேண்டிய அந்த காபனில் ஐதரசன் கட்டாயம் இருக்கணும் ஒட்சியேற்றம் அடையணும்ட்டா ஒட்சியேற்றம் அடைய வேண்டிய அந்த காபனில் கட்டாயம் ஐதரசன் இருக்கணும் இங்க பாத்தீங்கன்னா இதுல ஐதரசன் இருக்குது சோ அல்டிஹைட் ஒட்சியேற்றம் அடையும் கீட்டோன் அடையாது கீட்டோன் இல்ல
ஐதரசன் இல்ல. சோ இவங்கட கூற்றுப்படி இங்க வள்ளியாடி வருதா, வள்ளியாடி வரையில என்ன வருது, வெண்ணிற புல்பொடிவு. வள்ளியாடி வரையில வெண்ணிற புல்பொடிவு வருது. அடுத்தது எஜ்ஜி டூ பிளஸ் முன்னிலையில் டி ஆனது ஐதான எஜ்ஜிஎஸ் ஒவ்வொருட தாக்கம் முடிந்து அள்ளியீட்டை தருதாம். பாருங்க எல்லாம் ட்ரிபிள் போன்ற தாக்கம் ஐதான எச் டூ எஸ் ஓபோ எஜ்ஜி டூ பிளஸ் போட்டா வார விளைவு சி டபுள் கொண்டோ என்ஹெச் டூ இங்க சி ஐதரசன் கூடு நடத்துல ஐதரசனும் அடுத்த இடத்துல ஓஹெச்சும் வந்து சேரும் நீர்போவுக்கும். இதுல ஓஹெச் இங்க சிஹெச் த்ரீ தொடர்ந்து இது என்ன செய்யும்டா, ஒரே காபன்ல ரெண்டு ஓஹெச் கூட்டம் இருக்கிறது உறுதி இல்லை. ஒரே காபன்ல ரெண்டு ஓஹெச் கூட்டம் இருக்கிறது உறுதி இல்லை. ஸோ இது நீரகற்றலுக்கு உட்படும். ஒரே காபன்ல ரெண்டு ஓஹெச் கூட்டம் இருக்கிறது உறுதி இல்லை. ஸோ இது நீரகற்றலுக்கு உட்பட்டு வார விளைவு கொஞ்சம் சின்னதாக எழுதுகிறேன். என்ஹெச் டூ சி டபுள் ஒன்று சிஹெச் த்ரீ வார விளைவு என்னவா இருக்க மாட்டா, கீட்டோனா இருக்கும். ஒரே காபன்ல ரெண்டு ஓஹெச் கூட்டம் இருக்கிறது உறுதி இல்லை, நீர் அகற்றப்படும். ஐதான எச் டூ எஸ் ஓ ஃபோர் போட்டீங்கன்னா எச் பிளஸ் ஓஹெச் மைனஸா பிரியும். ஐதரசன் கூடு நடத்துக்கு ஐதரசன் போவும், ஐதரசன் குறைஞ்ச இடத்துக்கு ஓஹெச் மைனஸ் போவும். மார்கோனிகோவின் விதிப்படி அப்ப போட்டா கீட்டோன் விளைவா வரும் கீட்டோ. பட் அவங்க தந்தது அல்டிஹைட் வரும், அல்டிஹைட் வராது. பாரால் யாரா அறிப்பாரு, கீட்டோனா அறிப்பாரு. தகுந்து போட்டிருக்கு பாருங்க. மூல வலிமை பார்ப்போம். 42வது கேள்விக்குரியதுதான், பட் கம்ப்ளீட்டா பார்த்துருவோம் மூல வலிமை. உங்களுக்கு தெரியும் அமோனியா ஒரு மூலம், உங்களுக்கு தெரியும் அமோனியா ஒரு மூலம். ஏன் அமோனியா மூலம், தனிச்சோடி இலத்திரனை வழங்குறதால மூலம், குவி மூலம். யாரு தனிச்சோடி இலத்திரனை வழங்குவாரோ அவர் குவி மூலம். யாரு தனிச்சோடி இலத்திரனை ஏற்றுக்கொள்வாரோ கெயின் பண்ணுவாரோ அவரை சொல்லுவோம் குவி அமிலம். அப்ப நான் சொல்றேன் அமோனியா ஒரு மூலம், அமோனியா ஒரு மூலம். ஏன் அமோனியா மூலம், தனிச்சோடி இலத்திரனை வழங்குறதால மூலம். ஓகேயா, தனிச்சோடி இலத்திரனை வழங்குறதால மூலம். இந்த தனிச்சோடி இலத்திரனை வழங்குற அளவு கூடுனா, தனிச்சோடி இலத்திரனை வழங்குற அளவு கூடுனா மூல இயல்பு கூடுமா குறையுமா? தனிச்சோடி இலத்திரனை வழங்குற அளவு கூடுனா சொல்லிருக்கிறோம் அமோனியா மூலம். ஏன் அமோனியா மூலம், தனிச்சோடி இலத்திரனை வழங்குறதால மூலம். அந்த தனிச்சோடி இலத்திரனை வழங்குற அளவு அதிகரிக்க அதிகரிக்க அமோனியாவுடைய மூல இயல்பு என்ன செய்யும்னா கூடிக்கொண்டே இருக்கும். தனிச்சோடி இலத்திரனை வழங்குற அளவு அதிகரிக்க அமோனியாவுடைய மூல இயல்பு கூடும். அப்போ பாருங்க அமோனியா மூலம் சரி, தனிச்சோடி இலத்திரனை வளங்குற அளவு கூடணும். அப்ப தனிச்சோடி இலத்திரனை வளங்குற அளவு கூடணும்ன்றா அந்த இலத்திரனை யாராவது ஒரு ஆள் தள்ளி விடணும். இங்க இருக்கிற இலத்திரனை இங்க இணைஞ்சிருக்கிறார்கள் என்ன செய்யணும், இந்த இலத்திரனை புஷ் பண்ணணும் வெளியால போறது. புஷ் பண்ணா என்ன நடக்கும், தனிச்சோடி இலத்திரன் போறளவு கூடும். இங்க இருக்கிற ஒரு ஆள் இலத்திரன் என்ன செய்யணும், வெளியே போறதுக்காக புஷ் பண்ணணும். புஷ் பண்ணா தனிச்சோடி இலத்திரன் வெளியே போற அளவு கூடும். ஸோ மூல இயல்பு கூடும். அப்ப இதுல நான் என்ன செய்யறேன்டா, ஒரு ஏவும் கூட்டத்தை இணைக்கிறேன். ஏவும் கூட்டம், ஏவும் கூட்டம் என்ன செய்யும், தனிச்சோடி இலத்திரனை தள்ளி விடும். அப்படி தனிச்சோடி இலத்திரனை தள்ளி விடுறதால தனிச்சோடி இலத்திரன் இன்னமும் வெளியே போகும். அப்ப இன்னமும் வெளியே போனா மூல இயல்பு, மூல இயல்பு அமோனியாவை விட இங்க கூடுதலா இருக்கும். மூல இயல்பு அமோனியாவை விட கூடுதலா இருக்கும். இதே பாருங்க, ஒரு ஆள் இருந்து இலத்திரனை வெளியே இழுத்தா, இங்க இருக்கிற இலத்திரனை ஒரு ஆள் பிடிச்சி வெளியே இழுக்கிறாரு வைங்க, ஒரு ஆள் பிடிச்சி இலத்திரனை வெளியே இழுக்கிறாரு வைங்க. இந்த இலத்திரன் வெளியால வழங்கப்படாம இங்கால கீழ் நோக்கி வரும். தனிச்சோடி இலத்திரன் வேறாக்களுக்கு வழங்கப்படாம
கீழ்நோக்கி வரும். அதாவது இந்த இணைஞ்சிருக்கிற ஆள், இந்த இணைஞ்சிருக்கிற ஆள் யாராவது இந்த இளத்திறன் அவங்களுக்குள்ள இழுத்தாங்கன்னா இளத்திறன் வெளியே போவாது. ஸோ இளத்திறன் வெளியே போகுபடாட்டி மூளையியல்பு என்ன செஞ்சிடும், குறைஞ்சு போயிடும், மூளையியல்பு குறைஞ்சு போயிடும். ஸோ இங்கிருந்து யாராவது ஒரு ஆள் இளத்திறனை இழுத்தா, அந்த இளத்திறனை இழுக்கிற கூட்டத்தை சொல்லுவோம் ஏவல் அகற்றும் கூட்டம். ஏவல் அகற்றும் கூட்டம். அப்ப ஏவல் அகற்றும் கூட்டம் என்ன செய்யும், இளத்திறனை வெளியே இழுக்கும். அமோனியாவோட கம்பியா பண்ணக்குள்ள இந்த தனிச்சோடி இளத்திறன் வழங்குற இயல்பு இவருக்கு குறைவாக இருக்கும். அமோனியாவோட கம்பியா பண்ணக்குள்ள இந்த தனிச்சோடி இளத்திறனை வழங்குற இயல்பு இவருக்கு குறைவாக இருக்கும். ஸோ மூளை இயல்பு குறைவாக இருக்கும். ஓகேயா? ரைட். அப்ப இதை போட்டுக்கொள்ளுங்க. போடுறதுக்கு முத இன்னொன்றையும் சொல்லிடுறேன். இந்த ஏவுர போடுங்க போடுங்க அழிச்சிட்டு எழுதுறேன். அப்ப ஏவுர கூட்டம் இணைஞ்சா பனிச்சோடி இளத்திறனை வழங்குற இயல்பு கூடும். ஸோ மூளை இயல்பு கூடும். ஏவல் அகற்றும் கூட்டம் இணையும்னா இந்த இளத்திறனை அந்த ஏவல் அகற்றும் கூட்டத்தை நோக்கி இழுக்கும். ஸோ தனிச்சோடி இளத்திறன் வழங்கப்படுற அளவு குறையும். ஸோ அமோனியாவோட கம்பையா பண்ணக்குள்ள மூளை இயல்பு என்ன செஞ்சிடும், குறைஞ்சு போயிடும். இதுதான் கன்செப்ட். இதை வச்சு இப்ப டெவலப் பண்ண போறோம். இதுதான் கன்செப்ட். இப்ப இதை வச்சு டெவலப் பண்ண போறோம். ஓகேயா? மூளை இயல்பு வெரி சிம்பிள். எந்த கஷ்டமும் பட தேவையில்லை. சும்மா சிம்பிளா செஞ்சுட்டு போகலாம். விளங்கிருமன்னா சரி பாடம் இவ்வளவுதான் நடக்குது என்று விளங்கிட்டீங்கன்னா ஈஸியா செய்வீங்க இல்லையாம பாஸ். ஓகே போட்டிருப்பீங்க. இப்ப பாருங்க நான் சொல்லியிருக்கிறேன் ஏவும் கூட்டம் இணைஞ்சா மூளை இயல்பு கூட போகுது. ஏவும் கூட்டம் இணைஞ்சா என்ன நடக்க போகுது, மூளை இயல்பு கூட போகுது. அப்ப ஏவும் கூட்டமா நான் இங்க ஒரு ஆர் கூட்டத்தை இணைக்கிறேன். ஆர் கூட்டத்தை இணைக்கிறேன். இந்த ஆர் கூட்டத்தை இணைச்சு விட்டீங்க ஏண்டா மூளை இயல்பு என்ன செய்யும், இதோட கம்பே ஆகணுக்குள்ள கூடும். இதே ரெண்டு ஆர் கூட்டத்தை இணைச்சா, இதே ரெண்டு ஆர் கூட்டத்தை இணைக்கிறேன், ரெண்டு ஆர் கூட்டம் இதுகிட்ட போடுறேன், ஆர் கூட்டம் இன்னொரு ஆர் கூட்டம், ரெண்டு ஆர் கூட்டத்தை இணைக்கிறேன். இதோட கம்பே ஆகணுக்குள்ள இங்க இளத்திறன் தள்ளி கொடுக்குற அளவு இன்னமும் கூடும். இங்க ஒரு ஆளாலதான் இளத்திறன் தள்ளி கொடுபடும். ஸோ ஒரு ஆள் இளத்திறன் தள்ளக்குள்ள மேல இருக்கிற இளத்திறன் என்ன செய்யும், வெளியே போகும். அதோட இங்க ரெண்டு பேர் சேர்ந்து என்ன செய்வாங்க, இளத்திறன் ரெண்டு சைக்கால தள்ளுவாங்க. ஸோ மூளை இயல்பு இவரை விட கூடுதலா இருக்கும். இதே இன்னொரு ஆள் மூணு ஆறு கூட்டம் சேர்ந்து தள்ளு ரெண்டு வைங்க, மூன்று ஆறு கூட்டம் சேர்ந்து தள்ளு ரெண்டு வைங்க, மூன்று ஆறு கூட்டம் தள்ளக்குள்ள இந்த இளத்திறன் போற அளவு இன்னமும் கூடணும். மூன்று ஆறு கூட்டம் சேர்ந்து தள்ளக்குள்ள அந்த இளத்திறன் போற அளவு என்ன செய்யும், இன்னமும் கூடணும். பட் மூன்று ஆறு கூட்டம் சேர்ந்து தள்ளக்குள்ள இளத்திறன் போற அளவு இன்னமும் கூடணும். பட் அங்க என்ன நடக்குமெண்டா, இந்த ஆறு கூட்டத்தின் திண்மத்தடையாளம் ஆறு கூட்டம் வெளியால தள்ளப்படுற அந்த இளத்திறன் என்ன செய்யும்டா மறைக்கும். இப்ப இப்படி ஒரு மூன்று ஆறு கூட்டம் இருக்குதுன்னு கைதான் காபன் என்று வச்சுக்கொள்ளுங்க. இந்த கைதான் காபன் பாருங்க, இது எல்லாத்தையுமே அழிச்சிடுறேன் அழிச்சிடுறேன் பாருங்க. இங்க என்னடா அமோனியா மூலம், அமோனியா மூலம் ஏ மூலம்டா, இந்த தனிச்சோடி இளத்திறனை வழங்குறதால மூலம். தனிச்சோடி இளத்திறன் வழங்குற அளவு கூடுனா, தனிச்சோடி இளத்திறன் வழங்குற அளவு கூடுனா மூளை இயல்பு என்ன செய்யணும், கூடணும். ஸோ இங்க ஏதாவது ஒரு ஆர் கூட்டம் இல்லாட்டி ஏதாவது ஒரு ஏவுர கூட்டம் இருந்து இளத்திறனை தள்ளி கொடுத்தா இன்னமும் இந்த தனிச்சோடி இளத்திறன் வழங்குற அளவு கூடும். இதோட இன்னொரு ஆர் கூட்டம் இருந்து பாருங்க, ஒரு ஆர் கூட்டம் இருந்து தள்ளினாலே தனிச்சோடி இளத்திறன் வழங்குற அளவு கூடுது. இன்னொரு ஆர் கூட்டம் இருந்து தள்ளு மாட்டார், ஒரு ஆர் ரெண்டு ஆர் இருந்து தள்ளுனா என்ன நடக்கும், இன்னமும் தனிச்சோடி இளத்திறனை வழங்குற அளவு கூடும்.
இன்னமும் தனி ஜோடியில திறனை வழங்குற அளவு கூடும். இதே மூன்று ஆறு கூட்டம் இருந்து தள்ளுதண்டு வைங்க, இதே மூன்று ஆறு கூட்டம் இருந்து தள்ளுதண்டு வைங்க, மூன்று ஆறு கூட்டம் இருந்து தள்ளுதண்டு வைங்க, தனிச்சோடி இலத்திரன் வழங்குற அளவு இன்னமும் கூடுபடணும். தனிச்சோடி இலத்திரன் வழங்குற அளவு இன்னமும் கூட்டுப்படணும். பட் என்ன செய்யாதுன்னா, தனிச்சோடி இலத்திரன் அந்த அளவுக்கு போவாது. ஏன் தனிச்சோடி இலத்திரன் அந்த அளவுக்கு போவாதுண்டா, இதான் கட்டமைப்புண்டா. ஆறு கூட்டம் பெரிய ஆள், இதுல தனிச்சோடி இலத்திரன் இருக்குதுண்டா. இப்படி பெரிய ஆறு கூட்டம் என்ன செய்யும்டா, அந்த தனிச்சோடி இலத்திரன் வெளியால காட்டுப்படுறத மறைக்கும். தனிச்சோடி இலத்திரன் வெளியால காட்டுப்படுறது மறைக்கும் பேராக்களுக்கு. என்கிட்ட இலத்திரன் இருக்குது வந்து சேரண்டு காட்டுப்படுறது அதை என்ன செஞ்சு விடுமெண்டா, மறைச்சு விடும். அவ மறைக்கிறதால அந்த தனிச்சோடி இலத்திரன் வெளியே குடுபடுற அளவு குறைஞ்சி போகும். அப்படி வெளியே குடுபடுற அளவு குறையிறத நாங்க சொல்லுவோம், இல்ல இப்படி மறவர்ற அளவு நாங்க சொல்ல போறோம் திண்மத்தடை. தனிச்சோடி இலத்திரன் வெளியால காட்டுப்படாம மறவர்றத நாங்க சொல்லுவோம் திண்மத்தடை. திண்மத்தடை காரணமா இதுல மூளை இயல்பு என்ன செஞ்சிருமெண்டா, இங்க குறைஞ்சிடும். இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கும் எதிரது கூட, எதிரது அதை விட கூடுதலா இருக்கும். இது உண்மைக்குமே இங்க வர வேண்டியால் மூன்று ஆறு கூட்டம் சேர்ந்து இங்க வர வேண்டியால் திண்மத்தடையால எப்படி இருக்கு, இதோட ஒப்பிடக்குள்ள முதலமையினோட ஒப்பிடக்குள்ள. அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா ஏவல் அகற்றும் கூட்டம், முதலாவது இதை போடுங்க, இதை போட்டுருங்க. இங்க அளபடிய கண்டினியூவா எழுத போறோம், இல்லாட்டி நான் எழுதிட்டு வரேன். இதுல ஏவல் அகற்றும் கூட்டம் வந்து எண்ணோட்டு இருக்குதுன்னு வச்சுக்கொள்வோம். பென்சின் இதுல ஒரு ஏவலாக பென்சின் வந்து இணையுதுன்னு வைங்க, NH2 பென்சின் வந்து இணையுதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்படி பென்சின் இணைஞ்சால் இதை எழுதுறீங்களா, அழிச்சு போட்டு வரேன், இவ்வளவு போட்டுக்கொள்ளுங்க. ஏன் இங்க கூடுதலா இருக்குது, இந்த ஆட்கூட்டங்கள் இலத்திரனை தள்ளி கொடுக்கறதால அமோனியாவை விட இவங்கள்ல மூளை இயல்பு கூடுதலா இருக்கும். ஆக கூட இருக்கு வரணும். பட் இதுல இருக்கிற திண்மத்தடை காரணமா இந்த இலத்திரன் வெளியே போறது மறைக்கப்பட்டு மூளை இயல்பு குறைஞ்சி போகும். திண்மத்தடை காரணமா இலத்திரன் வழிகாட்டப்படுறது மறைக்கப்பட்டு மூளை இயல்பு குறைஞ்சி போகும். அடுத்தது பாருங்க, அமோனியாவோட ஒப்பிடக்குள்ள, இதான் அமோனியான்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இந்த அமோனியாவோட ஒப்பிடக்குள்ள இதுல ஒரு NH2 பென்சின் வந்து இணைஞ்சிட்டு வைங்க, பென்சின் வந்து இணைஞ்சிட்டு வைங்க, தனிச்சோடி இலத்திரன்கள் பென்சின் வளையத்துக்குள்ள பரிவுக்கு வரும். தனிச்சோடி இலத்திரன்கள் பென்சின் வளையத்துக்குள்ள பரிவுக்கு வரும். இப்படி பரிவுக்கு வாரத்தால இவரோட ஒப்பிடக்குள்ள தனிச்சோடி இலத்திரன் பென்சின் வளையத்துக்குள்ள பரிவுக்கு வரும். இப்படி பரிவுக்கு வாரத்தால அமோனியாவோட ஒப்புளக்குள்ள இங்க மூளை இயல்பு குறைஞ்சி போகும். ஏன், தனிச்சோடி இலத்திரன்கள் வெளியே காட்டுப்படாது. தனிச்சோடி இலத்திரன்கள் என்ன செய்யப்படாதுன்னா வெளியில காட்டுப்படாது. சோ அது வெளியில காட்டுப்படாம இருக்கிறதான், இல்ல சரி வெளியே போற அளவு குறைஞ்சு போயிடும், காட்டுப்படாது இல்ல வெளியே போற அளவு குறையும். ஏன் குறையும், இந்த தனிச்சோடி இலத்திரன் பென்சின் வளையத்துக்குள்ள பரிவுக்கு வரும். இப்படி பரிவுக்கு வார இலத்திரனை யாராவது ஒரு ஆள் பிடிச்சு இழுக்கிறார் என்று வைக்கும், பரிவுக்கு வார இலத்திரனை யாராவது ஒரு ஆள் பிடிச்சு வெளியே இழுக்கிறார் என்று வைக்கும். இதை போட்டுருங்க, NH2 இலத்திரன் பென்சின் வளையத்துக்குள்ள பரிவுக்கு வரும். இப்படி பரிவுக்கு வார இலத்திரனை யாராவது ஒரு ஆள் பிடிச்சு வெளியே இழுத்தா, NH2 ஒரு ஆள் பிடிச்சு வெளியே இழுக்கிறார் என்று வைங்க. ஏவன் அகற்றும் கூட்டம், ஏவல் அகற்றும் கூட்டம், இது இலத்திரனை வெளியே இழுக்க இழுக்க என்ன நடக்கும், இந்த இலத்திரன் வேறாக்களுக்கு வழங்கப்படுறது தடுக்கப்படும். இந்த இலத்திரன் பென்சின் வளையத்துக்குள்ள பரிவுக்கு வரும், பரிவுக்கு வரக்குள்ளேயே அமோனியாவுடன் மூளை இயல்பு குறைஞ்சிடும்.
உள்ள வந்த இளதிரனை கூட ஒரு ஆள் இங்க இருந்து வெளியே குடிச்சு இழுத்துட்டாரண்டா, வெளியே குடிச்சு இழுத்துட்டாரண்டா, இந்த இளதிரன் இன்னமும் வேறொரு ஆளுக்கு புனைப்புக்கு போறதுக்கு சாத்தியம் இல்லாம ஆக்கப்படும். அதால என்ன நடக்க மாட்டா, இன்னமும் மூளை இயல்பு குறையும். பட் இது இதுல ஒரு ஏவும் கூட்டம் இருக்கிறது வைக்கும், ஏவும் கூட்டம். இதுல ஒரு ஏவும் கூட்டம் இருந்தா இப்படி வார இலக்கிறனே இந்த கூட்டம் என்ன செய்யும், வழியால தள்ளி விடும், நீ உள்ளுக்குள்ள வராத, நீ வெளியே போக வேண்டிய. அப்ப இந்த இலத்திரன் என்ன செய்யும், உள்ள வார அளவு குறைக்கப்பட்டு இதோட ஒப்பிடும் போது, இதோட ஒப்பிடும் போது மூளை இயல்பு கூட்டப்படும். அப்ப மூளை இயல்பு பாத்தீங்கன்னா இதுல ஆறு கூட்டம் இருக்கிறதுக்கு கூடுதலா இருக்கும். அடுத்தது NH2 கிடைக்கும், அதுக்கு பிறகு ஏவல் அகற்றும் கூட்டம், ஏவல் அகற்றும் கூட்டம், சரி எண்ணோட்டு. ஏவல் அகற்றும் கூட்டம் யாருண்டா, எண்ணோட்டு. எண்ணோட்டு இணைஞ்சா குறைவா இருக்கும். இது எல்லாத்தையும் விட, இது எல்லாத்தையும் விட ஏமைட்டு ஆர் சி டபுள் போன்றோ NH2 குறைவா இருக்கும். ஏனென்றா இது டெல்டா மைனஸ், இது டெல்டா பிளஸ். இந்த இலத்திரன்கள் என்ன நடக்கும், டெல்டா பிளஸ் நோக்கி கவரப்படும். இப்படி டெல்டா பிளஸ் நோக்கி கவரப்படுறதால இந்த தனிச்சோடி இலத்திரன் வழியால குடுபடுறது இன்னமும் மறைக்கப்படும். இந்த ஓடர்ல மூளை இயல்பு இருக்கும், இந்த ஓடர்ல மூளை இயல்பு இருக்கும். போட்டுக்கொள்ளுங்க, தனிச்சோடி இலத்திரன் வழியை குடுபடுறத வச்சுதான் மூளை இயல்பு தீர்மானிப்போம். யாராவது ஒரு ஆள் இழுத்துட்டாரண்டா இலத்திரன் போற அளவு குறைஞ்சிடும். யாராவது ஒரு ஆள் இங்க இருந்து இழுத்துட்டாரண்டா தனிச்சோடி இலத்திரன் வெளியே போற அளவு குறையும், சொமுளை இயல்பு குறையும். யாராவது ஒரு ஆள் இருந்து இலத்திரனை தள்ளி கொடுத்தாரண்டா பென்சின் வளையத்துக்குள்ள வார இலத்திரன்ற அளவு குறைஞ்சி வெளியே இலத்திரன் போற அளவு கூடிக்கொண்டு போகும். வெளியால இலத்திரன் போற அளவு கூடும். சோ அதை வச்சு மூளை இயல்பை நாம் என்ன செய்வோம், தீர்மானிச்சு கொள்ளுவோம். மற்றது நீங்க தேடி பாருங்க, யூனிட் ஒன்லயாவது படிச்சிருப்பீங்க. இதுல எண்ணோட்டு இணைஞ்சா, இந்த எண்ணோட்டு ஓதவுல இணைஞ்சா என்ன நடக்கும், ஓதவுல இணைஞ்சா என்ன நடக்கும், ஐதரசன் புனைப்பால அந்த இலத்திரனை கவர்ந்து பிடிச்சி வச்சுட்டு இருக்கும். அப்ப அதால மூளை இயல்பு மாறும். அது நீங்க தேடி கொள்ளுங்க. ஓதவுல எண்ணோட்டு இணைஞ்சா, நான் பராவுல மட்டும் காட்டியிருக்கிறேன், ஓதவுல இணையக்குள்ள என்ன விளைவு வரும் என்று செக் பண்ணி கொள்ளுங்க. ஓகேயா, டிரெக்ட் கிளாஸ் என்ன போட்டு சொல்லிட்டே இருக்கலாம், பட் ஜூம் தானே, எல்லாத்தையும் சொன்னாலும் மழை படிக்கும், கடை நேரமும் பார்க்க இயலாது. அது உண்மைதான். அது நானும் அப்போது பகல் காலையில் நாசாட ஒரு டெக்யூமெண்ட்ரி ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அது பார்க்கக்குள்ள பண்ணவர் தான் ஒரு அரை மணித்தியாலம் பார்க்கக்குள்ள சரி அழுபடிச்சு, நல்ல இன்ட்ரெஸ்டா தான் போயிட்டு இருக்கும். ஒன் ஹவர் வீடியோ அரை மணித்தியாலத்துக்குள்ள அழுபடிச்சு, திரும்பி வேற ஏதோ எல்லாம் செஞ்சுட்டு திரும்பி ஒரு காமணித்தியாலம் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. இன்னொரு காமணித்தியாலம் பார்த்து முடிக்கணும். நீங்க கட்டிகாராக்கள் பண்ண நேரம் பார்த்துட்டு இருக்கிறீங்க, மேபி பழையிருப்பீங்களோ தெரியாது, பழையிருக்க மாட்டீங்க அந்த அளவுக்குலாம். ஓகே, எழுதிருப்பீங்க. கேள்விக்கு போவோம் பாருங்க. இதுல சொல்றாங்க CH2NH2 முதலமை, CH2NH2 என்றது முதலமை. அடுத்தது பென்சீன் இதுல யாருக்கு மூல வலிமை கூட என்று கேக்குறாங்க. இருக்கிறதுலயே மூல வலிமை கூட யாரு, ஏமைட்டுக்கு. இருக்கிறதுலயே மூல வலிமை சொல்லி குறைஞ்சது ஏமை. ஏன் ஏமைட்டுக்கு மூல வலி மாறிக்கிட்டு இருக்கிறானே, NH C double bond CH3. NH C double bond CH3, right.
ஆகையிலையும் குறையே ஏமைட்டுக்கு ஏன் ஏமைட்டு குறையே இந்த தனி ஜோடி இலத்திரன் பரிவாட இங்க வரும். இது டெல்டா பிளஸ் இது டெல்டா மைனஸ் இது முதல் அமை இலத்திரன் தள்ளி கொடுங்கள் ஆர் கூட்டத்தால இலத்திரன் தள்ளி கொடுபடும். ஸோ தனிச்சோடி இலத்திரன் வழங்குற அளவு இங்க கூடுதலா இருக்கு. இதுல குறைஞ்சு போகும் ஏனென்றா தனிச்சோடி இலத்திரன் இங்க பரிவுக்கு வரும். ஸோ மூல வலிமை இதுக்குதான் கூட மூல வலிமை முதலமைனுக்கு தான் கூட. அப்ப அதுல சொல்றாங்க முதலமையினானது ஏமைட்டிலும் பார்க்க கூடிய அளவு மூலத்தன்மை வாய்ந்தது. சரி இது இதுக்குதான் மூலத்தன்மை கூட. ஓகே அடுத்தது ஒரு ஏமைட்டின் நைதரசன் அணு மீதுள்ள இலத்திரன்களின் தனிச்சோடியானது பரிவினால் ஏமைட்டின் நைதரசன் மீதுள்ள தனிச்சோடி இலத்திரன்களானது பரிவினால் காபனை கூட்டத்தின் மீது ஓரிடப்பாடற்று காணப்படுதான். முதலாவது கூற்று சரி இரண்டாவது கூற்றும் சரி இந்த தனிச்சோடி இலத்திரன் இங்க பரிவால ஓரிடப்பாடற்று காணப்படும். அப்படி பரிவால ஓரிடப்பாடற்று காணப்படுறதால தான் என்ன நடக்குது மூல வலிமை குறைஞ்சு போகும். ஆன்சர் உண்டு. அடுத்தது ரெண்டு கமா ரெண்டு டைமெத்தை பியூட்டி பியூ ஒன்று ரெண்டு மூன்று நாலு ரெண்டு கமா ரெண்டு டைமெத்தை மெத்தாய் மேத்தாய் ரெண்டு கமா ரெண்டு டைமெத்தைல் பியூட்டேனானது என்ஹெக்சேனின் கொதிநிலையிலும் பார்க்க உயர்ந்ததா ஹெக்சேன் சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் டூ சிஹெச் ரெண்டு நாலு அஞ்சு ஆறு இதுல கொதிநிலை ஹெக்சேனை விட உயர்ந்ததான். உங்களுக்கு தெரியும் கொதிநிலை நான் ஆல்ரெடியும் சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன் கொதிநிலை கிளைச்சா கொதிநிலை கூடுதலா இருக்கு. மேற்பொருங்கிற மேற்பரப்பு எல்லாம் வச்சு கடைசி கிளாஸ் சொன்னும் கூட எப்பயுமே கிளைகள் அளவு கூட கூட கிளைகள் அளவு கூட கூட கொதிநிலை என்ன செய்யும் குறையும். கிளைகள் அளவு கூட கூட கொதிநிலை குறையும். கிளைகள் அளவு குறையுமண்டா கொதிநிலை சரி கிளைகள் அளவு கூடுனா கொதிநிலை குறையும். கிளைகள் அளவு கூட குறையா கொதிநிலை கூட. கொதிநிலை கிளைக்காத ஆளுக்கு தான் கூடு. அதாவது மேற்பொருங்கிற மேற்பரப்பு அளவு இங்கேதான் கூடுதலா இருக்கும். இதோட ஒப்பிடக்குள்ள கொதிநிலை கிளைக்காதவருக்கு கூட கிளைச்சவருக்கு குறையும். அதுல பாருங்க அடுத்தது சொல்றாங்க மூலக்கூறுகளின் மேற்பரப்பின் பரப்பளவு குறையும் போது கலை விசைகளின் வலிமை குறையும். மூலக்கூறுகளின் மேற்பரப்பின் பரப்பளவு குறைஞ்ச கலை விசையில வலிமை குறையும். அது சரி மேற்பரப்புண்ட பரப்பளவு குறைஞ்சா அலைவு விசை லண்டன் விசையிட பருமன் குறையும். அப்ப முதலாவது கூற்று புலை என கொதிநிலையிலும் பார்க்க உயர்ந்ததுன்றது புலை. இரண்டாவது மேற்பொருங்கிற மேற்பரப்புண்ட அளவு கூடுனா லண்டன் விசையின் அளவு கூடும். மேற்பொருங்கிற மேற்பரப்புண்ட அளவு குறைஞ்சா லண்டன் விசையிட பருமன் குறையும். அடுத்து கடைசி கேள்வி 48வது கடைசி கேள்வி பாருங்க பென்சீன் ஈரோசோனியம் குளோரைட் இதான் பென்சீன் ஈரோசோனியம் குளோரைட் பீனோலோட தாக்கம் புரியுது. கார ஊடகத்துல பீனோலோட தாக்கம் புரியும். பீனோலோட தாக்கம் புரிந்து ஒரு செம்மஞ்சள் நிற சேர்வையை தருதான். அப்ப பீனோல்ற பராவுல இருக்கிற ஐதரசனும் குளோரைட்ற சீயலும் தாக்கத்துக்கு போகும். பீனோல்ற பராவுல இருக்கிற ஐதரசனும் குளோரினும் தாக்கத்துக்கு போகும். தாக்கத்துக்கு போய் HCl அகற்றப்படும். இதுல N2 இப்படி வரும். இது என்னடா செம்மஞ்சள் செம்மஞ்சள் நிற சேர்வையை தரும். பீனோல்ற பராவுல இருக்கிற ஐதரசனும் சிஎலும் தாக்கத்துக்கு போய் செம்மஞ்சள் நிற சேர்வையை தரும். அடுத்தது பாருங்க N2Cl கருணாடியா தொழிற்படுதான். இதான் N2Cl. இது N பிளஸ் சிஎல் மைனஸ் பிளஸ் ஆயிருக்கிறதால இது என்னத்தை நாடி போகணும் இலத்திரனை நாடி போகணும். பிளஸ் என்னத்தை நாடி போகணும் இலத்திரனை நாடி போகணும். ஸோ அது இலத்திரன் நாடியாக தொழிற்படும். போட்டுக்கொள்ளுங்க.
கருநாடி என்றது குல இளந்திரன் நாடியாக தொழில் அப்ப முதலாவது சரி இரண்டாவது குல சரி போட்டீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சது சார்.